ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப்கார்ன் டாக்கிஸ். நம்ம இன்னைக்கு 30 Seconds வெப் சீரிஸோட 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட பேர் தி கிளாஸ் பாக்ஸ். நீங்க எப்போதான் முத முதல்ல இந்த வெப் சீரிஸை பாக்குறீங்கன்னா, இதுல இதுக்கு முன்னாடி நடந்த மற்ற எபிசோட்ஸை நாங்கள் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ஸில் சிறையில் இருக்கிற ஃபாதர் தப்பிக்க முடியாமல் அவர் கையில் இருக்கிற சிலந்தியை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல கயக்கமாவோட ஆவி வருது. அது ஃபாதரை பார்த்து, நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த காயினை உங்ககிட்ட வர மாதிரி பண்ணது, நீங்கள் அந்த காயினை பாதுகாப்பீங்கன்னு தான், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு, இத்தனை நாள் என்ன மாதிரி வந்துட்டு உங்களை பயமுத்துனது என்னோட உண்மையான ஆவி இல்லை, அந்த கெட்ட சக்தி தான், அதுங்க தான் என்ன மாதிரி வந்து உங்களை பயமுத்தி கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை சரியான முடிவு எடுக்க விடாமல் பண்ணிச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்குற நம்ம ஃபாதர், இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நானும் சண்டை எதுக்காக இறந்தோமோ அந்த விஷயத்தை நீங்க பண்ணணும், அந்த தீய சக்திங்களை முறியடிக்கணும்னு சொல்றான். அப்ப நம்ம ஃபாதர், என்னால முடியல, நான் தோத்துட்டேன்னு சொல்லும் போது, இல்ல மனசை தளர விடாதீங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, உங்களால நிச்சயம் முடியும்னு சொல்லும் போது, ஃபாதர் எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்கிற அந்த கஜகுமோட ஆவி, பயப்படாதீங்க, உங்களுக்கான நேரம் வரும், உங்களால அதை கண்டிப்பா பண்ண முடியும்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் ரெண்டு கையும் காட்டும் போது, ஜீசஸோட கையில எப்படி காயம் இருக்குமோ அதே மாதிரி இவனோட கையிலையும் காயம் இருக்குது, அதுல ரத்தம் வருது. அப்ப மேல இருந்து அவங்க அந்த சிறையை ஓபன் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த ஊரை கட்டுறாங்க. அந்த ஊருக்கு புதுசாக வந்த அந்த டெபிள் ஃபாதரும் அந்த ரெண்டு லேடி போலீஸும் பேக்கோட ஒய்ஃபோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஆள் ஒரு ரூம் எடுத்து தங்குறான். அதுக்கடுத்து அவன் குளிச்சுட்டு வரான். அப்போ அவன் உடம்பை பார்க்கும்போது ஃபுல்லாக டேட்டூஸாக இருக்கும். அவன் பொட்டியிலேருந்து ஏதோ கருப்பு திரவத்தை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இதுக்கு மறுநாள் இறந்து போன ரோக்கியோட பாடி அந்த ஊருக்கு வருது. அதுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற மேயர்கிட்ட அந்த போலீஸ்கார வந்துட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எலனா வருவாளான்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த போலீஸ்காரன், இல்லை இவனுக்கு நடந்த சம்பவத்துக்கு அவள் பயங்கரமாக ஷாக்கில் இருப்பா, இப்போதைக்கு இந்த ஊர் பக்கமே வரமாட்டான்ற மாதிரி சொல்கிறான். அதே சமயம் அந்த ரெண்டு லேடி ஆஃபீஸரும் எலனாவோட ஹஸ்பண்ட் எலும்பு இருக்கிற அந்த பாக்ஸை பார்க்குறாங்க. அதை பார்த்து அதை எடுக்கும்போது அங்கே இருக்கிற போலீஸ்காரன், இதை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இதை நீ ரீசெண்டாக இங்கே வச்சேன்னு நாங்கள் கேள்விப்பட்டோன்னு சொல்லும்போது, இதை நான் அந்த ஊருக்கு ஒதுக்கு பொறுமை தான் கண்டுபிடிச்சேன், அந்த காலத்தில் போரில் இறந்தவங்க தான் இருக்கும்னு அவன் சமாளிக்கிறான். இல்லை எதுக்கும் நாங்கள் இதை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துருன்னு சொல்லிட்டு, நீ எங்ககிட்ட எதனா மறைக்கிறேன்னா மறைக்காமல் உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஃபாதரையும் இன்னும் ரெண்டு பிரசனர்ஸையும் ஒரு ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு அந்த ஜீப்பில் இருக்கிறவங்களை எல்லாருமே யாரும் கொள்கிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்லேட்டர் தான். அவன் ஃபாதரையும் அந்த மற்ற ரெண்டு பேரையும், சீக்கிரம் வாங்கிங்கன்னு தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி கூப்பிட்றான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு காரை காட்டுறான். அந்த காரை காட்டி, இந்த காரில் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் செக் போஸ்ட் இருக்குது, அங்கே நீங்கள் போனாலே போதும், அவங்க உங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க, ஆனால் இவங்க கிட்டேருந்து இங்கே ஜாக்கிரதையாக தப்பிச்சு போகணுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க மூணு பேரும் அந்த காரை நோக்கி ஓடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரிக்காரன் இவங்களை பார்த்துட்டு, மரியாதையா நில்லுங்கன்னு கத்திக்கிட்டே இவங்களை நோக்கி ஓடி வரான். இவங்களும் அந்த கார் கிட்ட போய் காரை ஓபன் பண்ணி உள்ள ஏறிடுறாங்க. ஏறிட்டு ஃபாதர் அந்த சாவியை போடும்போது டப்புன்னு அந்த சாவி கீழே விழுந்தது. அப்போ அந்த மிலிட்டரிக்காரனை கிட்ட வந்துட்டு மரியாதையை காரை விட்டு இறங்குங்கன்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். அப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு அவங்க கிட்ட பர்மிட் இருக்குது, அவங்களை ஒன்றும் பண்ணாத சுற்றாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபாதர் கார் ஆன் பண்ணிடறான். அந்த மிலிட்டரிக்காரனும் அந்த டிரான்ஸ்லேட்டரை சுற்றுறான். சுட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஃபாதர் கார் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த மிலிட்டரிக்காரன் காரை துரத்திட்டு போய் அதுக்குள்ளே பாஞ்சு நம்ம ஃபாதர் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபாதர் அவனை அடிக்கிறான். அப்போ ரெண்டு பேரும் அடிச்சிக்கும் போது கார் கண்ட்ரோல மீறி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்டான கார்லேருந்து மூணு பேரும் வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிலிட்டரிக்காரனும் ஒருத்தன கார்லேயே சுட்டுறான். அவன் கீழே விழுந்தவனும் இன்னொரு பொம்பளை மட்டும் ஓடிட்டு இருப்பான். நம்ம ஃபாதர் ஓடிட்டு இருப்பார். அப்போ அந்த மிலிட்டரிக்காரன் ஃபாதரை பிடிச்சிட்டு அந்த ஆள் கத்தியாலே குத்த வரான். ஃபாதர் அந்த கத்தியை தடுத்துட்டு ஒரு கட்டத்தில் அவர் கையை வச்சு அந்த கத்தியை உடச்சி அந்த மிலிட்டரிக்காரனே குத்தி கொண்டுறான். அப்படி கொண்டுட்டு அவரோட கையை பார்க்கும்போது கயக்கம கையில் இருக்கிற மாதிரியே காயம் இவர் கையிலையும் பட்டிருக்கு. அப்போ அவர் கூட வந்த அந்த குண்டடிப்பட்ட ஆளையும் தூக்கிட்டு அவர் அந்த செக் போஸ்ட்டை நோக்கி போகிறாரு. இதுக்கடுத்த சில அந்த டெவிலை கட்டுறாங்க. அவனை ஃபாலோ பண்ணி ஆண்டனியும் போயிட்டுருப்பான். அப்படி போகிற அந்த டெவில் அங்கே ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற சூனியக்காரி கிட்டே போய் ஒரு சுருக்கு பையை கொடுக்குறான். அதை ஆண்டனியை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். அந்த டெவில் போனதுக்கப்புறம் அந்த சுருக்கு பையை வாங்கின சூனியக்காரி அங்கே இருக்கிற ட்ரைனேஜில் மற்ற சில இடத்துலையும் அதை கொட்டுறா. அதை பார்க்கறதுக்கு மண்ணோட கலந்த புழுக்களாக இருக்குது. இதுக்கடுத்து பேக்கோட ஒய்ஃப் அந்த டெவிலை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த டெவில் பேக்கோட ஒய்ஃபை பார்த்து, உன் மூஞ்சை பார்த்தா ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்குறான். அவங்களும் அந்த ஆள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னோடய வேலையில் அவர் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டேன், அந்த டைம்னு பார்த்தா அவர் வேற ஒருத்தையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு அந்த டெவில் உனக்குள்ளே நீயே அழுதுட்டு இருந்தால் வேலைக்காகுது, அவள் உனக்கு என்ன வழியை கொடுத்தாலும் அந்த வழியை திருப்பி நீ அவளுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி அவளை உசுப்பேற்றுறான். இதுக்கடுத்து அவள் வெளியே வரா. வெளியே வரும்போது அவகிட்ட, இந்த காடை பேக்கோட கோட்லேயே போட்டுரு, அப்படி போட்டுட்டேன்னா இனிமேல் எலனோட பிரச்சனை உனக்கு இருக்காது, அவன் உன் கூட இருப்பான்ற மாதிரி சொல்கிறான்.
இதுக்கடுத்து அந்த ஊர் போலீஸ்கார் அந்த ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸும் போய் பார்க்குறான். அந்த ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸும் ரிப்போர்ட்டை காட்டி, நீ சொன்ன மாதிரி இந்த எலும்பு குண்டு போரில் இறந்தவங்களோடது இல்லை, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊரில் இறந்தவங்களோடது, அதுவும் ஷார்ட் கன்னால் சுடப்பட்டு இறந்துருக்காங்க, மரியாதையே உன்னோட கன்னை கொடுத்துட்டு சரண்டர் ஆகிட்டுன்ற மாதிரி அந்த போலீஸை பார்த்து சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அந்த போலீஸ், நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, நீ இன்னும் எங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, இப்போ கூட ஒன்றும் மிஞ்சி போனதில்லை, உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு காண்டாகிற அந்த போலீஸ்காரன், எதை சொல்ல சொல்கிறீங்க, இறந்தவன் திருப்பி உயிரோட வந்தா வந்து என் கண்ணு எதிர்க்க தான் அந்த டேம்ல விழுந்து இறந்தான், இதை நான் சொன்னா யாரும் நம்புவாங்க, இதை நான் எப்படி ரிப்போர்ட்டாக எழுதுறதுன்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த ஊரை பத்தி இன்னும் முழுசா தெரியாது, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த சுனியக்காரி பேக்கோட ஃபேக்டரிக்குள்ளே போகுது. அந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டியால் நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது வெளியே போன்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு குத்தி கொண்டுடுது. கொண்டுட்டு அங்கே பன்னியோட தலையெல்லாம் ஒரு ட்ராலியில் வச்சிருப்பாங்க, அந்த ட்ராலியை மட்டும் தனியாக தள்ளிட்டு போகுது. இன்னொரு பக்கம் பேக்கோட ஒய்ஃப் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது அந்த சுனியக்காரி மண்ணு போட்டிருப்பாள், அந்த ட்ரைனேஜ்லேருந்து புகையாக வருது. பேக்கோ அவன் ஒய்ஃப் கூட சண்டை போட்டதெல்லாம் அவங்களை பிரிஞ்சு அந்த பார்மலில் இருக்கிற ஒரு போஸ்டில் தான் தங்கியிருப்பான். அந்த இடத்துக்கு தான் அவனோட ஒய்ஃப் போகும். போய் பேக்கோ இருக்கானான்னு கேட்கும்போது அவன் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொம்பளை மேலே போயிடுது. மேலே போயிட்டு அவனோட கபோர்டு ஓப்பன் பண்ணி அந்த டெவில் கொடுத்த கார்டை அவன் பாக்கெட்லேயே போடுறான். இதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ட்ரைனேஜில் எல்லாம் பயங்கரமாக புகை வந்துட்டுருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாம், என்ன இது அதிசயமாக இருக்குது, இவ்வளோ புகை வருது, இது எங்கேருந்து வருதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேக்கோட ஒய்ஃப் அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே எதுவும் தப்பான இருக்குது, ஊர் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, கரெக்டாக பேக்கோவும் அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகிறான். என்டர் ஆகிட்டு நடந்து வரும்போது அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. பேக்கோ அவங்கள பார்த்து, என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ புகை வருதுன்ற மாதிரி கேட்கும்போது, அதே தான் நாங்களும் அவங்ககிட்ட கேட்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்குற பேக்கோ, சரி இதுக்கு என்ன காரணம் நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். எல்லாம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான், இந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்த எல்லா மனுஷத்தை பற்றியும் ஊர் மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன், நீயும் என் கூட இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பேக்கோ அவன் பொண்டாட்டி காடு வச்சு அந்த கோட்டை மாட்டிக்கிறான். அதை மாட்டினா அவனை பின்னாடி யாரோ அடித்த மாதிரி கீழே விழுறான். இன்னொரு பக்கம் அந்த ஆண்டனி டெவிலை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த டெவில் அந்த கருப்புகளை தரவத்தை கீழே ஊற்றிட்டு இருக்கான். அதை பார்க்குற ஆண்டனி கிட்டே போயிட்டு, நான் நிறைய ஃபாதர்ஸை பார்த்துருக்கேன், நீங்கள் மட்டும் என்ன வித்தியாசமாக பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையான் கேட்கும்போது, எலியை கொள்றதுக்கு தானே மருந்து வைக்கிறீங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த டெவில், இல்லை எலியை வெளியே தப்பிக்க விடாம நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி அந்த கருப்பு திரவத்தை அவங்ககிட்ட கொடுத்து இதை ஊர் ஃபுல்லாக ஊற்றிடுன்ற மாதிரி சொல்கிறான். அவனை அந்த கருப்பு திரவத்தை எடுத்து அந்த ஊர் ஃபுல்லாக ஊற்றிட்டு இருப்பான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற பாரில் கூடியிருக்காங்க. அங்கே வர பாக்கோ இத்தனை நாள் அவங்க ஊரில் நடந்த அமானுஷமான விஷயத்தெல்லாம் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறான். அப்படி சொல்லும்போது, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இதுக்கெல்லாம் அந்த ஃபாதர் வர்கேரா தான் காரணம்ன்ற மாதிரி அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்குற அவன், இல்லை அவர் காரணம் இல்லை, அவர் நம்மளை காப்பாற்ற தான் நினச்சாரு, அவரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சி இந்த ஊரை விட்டு அவர் போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இந்த ஊரில் ஒரு சூனியகரி சுற்றிட்டு இருக்கு, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும், அவன் நமக்குள்ளே தான் இருக்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொல்லும்போது கரெக்டாக அந்த டெவிலும் பேக்கோட ஒய்ஃபும் அந்த பார்க்குள்ளே வராங்க. அவங்கள பார்க்கும்போது டப்புன்னு பேக்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். அந்த டெவில் மக்களை பார்த்து, நீங்கள் ஏன் இவ்வளோ பதறிட்டு இருக்கீங்க, நம்ம ஊர் உயரத்தில் இருக்குது, அதனால் புகை மூட்டெல்லாம் வரது சகஜம் தானே, இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்குற பேக்கோ, அவன் போய் சொல்கிறான் அவனை நம்பாதீங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதை கேட்குற டெவில் பேக்கோவை பார்த்து, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அமைதியாக இருப்பேக்கோன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஆண்டனியோ அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு இவன் தான் டெவில், இவன் இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பிடிச்சி வச்சிட்டான், இப்போ யாராலையும் இந்த ஊரை விட்டு வெளியே போக விடாமல் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த டெவில் அந்த ஊர் மக்களை பார்த்து, இந்த ஆண்டனியை சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்ற மாதிரி கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன் சைடு வர வச்சுக்கிட்டு எல்லாரும் அவனை நம்புற மாதிரி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸும் வெளியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க பேக்கோ சொன்னதும் இந்த ஊர் போலீஸ் சொன்னதும் ரெண்டுமே ஒன்று போன ஒத்து போகுது, இங்கே ஏதோ அமானுஷமாக நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற கதவுளை பார்க்கும்போது பன்னியோட தலையை மாட்டி வச்சிருக்காங்க. தூரத்தில் அந்த சூனியக்காரி இன்னொரு வீட்டில் அந்த தலையை மாட்டிட்டு இருக்கோம், இவங்களை பார்த்தோன்னே ஓடுது, இவங்களும் அதை தொடச்சினே போறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டுக்கிட்டையும் போய் பார்க்கும்போது அந்த வீட்டு கதவிலையும் ஒரு பன்னி தலையை மாட்டி வச்சிருக்கு. அதை பார்க்குற அந்த லேடி ஆஃபீஸர்ஸ் பேக்கோ சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது ஏதோ சூனியக்காரியோட வேலைன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த புகை மூட்டத்தில் அந்த ஊர் குழந்தை பால் விளையாடிட்டு இருக்கோம். அது விளையாடிட்டு அந்த ஊர் எல்லையில் அந்த பாலை தூக்கி போடும்போது அந்த எல்லையை தாண்டி அந்த பால் போகாமல் இது செவிறு கட்டின மாதிரி அங்கே பட்டுட்டு பின்னாடி வந்துடுது. இன்னொரு சைடு பேக்கோ முடியாமல் படுத்துட்டுப்பான். அவனோட ஒய்ஃப் அவனை பார்த்து, ஊர் எல்லையை தாண்டி யாராலையும் போக முடியல, அதனால் டாக்டரையும் என்னால் கூப்பிட்டு வர முடியலன்ற மாதிரி சொல்லும்போது, இது வர நான் அவனை காயப்படுத்தியிருந்தான் மன்னிச்சுக்கோ, நீ எப்பயுமே என் குடியேறுன்ற மாதிரி பேக்கோ சொல்கிற. அதை கேட்குற அவனோட ஒய்ஃப், இல்லை உன்னை இப்படியே நான் விட முடியாது, எப்படியாவது நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன்ற மாதிரி போகுது. அப்படி போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த டெவில் சொன்ன மாதிரி பேக்கோ அவளோட கட்டுப்பாட்டுக்கு வரதை நினச்சி அவன் சந்தோஷப்படுறான். இதுக்கு மறுநாள் எல்லாம் அந்த ஊர்கிட்ட வரா, அவள் அந்த ஜூடாஸோட கையினை ஒரு செயின் மாதிரி மாட்டி வச்சிருப்பா, அவள் அந்த ஊரை நோக்கி போறா. அப்போ தான் காட்டுறாங்க அந்த ஊருக்குள்ளே மேகத்தை முற்ற அளவுக்கு புகையாக சூழ்ந்திருக்குன்னு. எல்லாம் அந்த ஊர் வாசல்கிட்ட வந்து பார்க்குறான். அந்த இடத்துல பயங்கரமாக புகை மூட்டமாக இருக்குது. அந்த புகைக்குள்ளே அவள் கையை வைக்கிறா. அப்படி வச்ச உடனே அந்த சூனியக்காரியும் டெவில் அந்த ஊருக்கு எல்லாம் திருப்பி வந்தது உணர்றாங்க. எல்லாம் அவன் அந்த கருப்பு தர்வத்தை தாண்டி அந்த ஊருக்குள்ளே போகிறா. அப்படி போகும்போது இன்னொரு பக்கம் ஃபேபியோவை காட்டுறாங்க. அப்போ ஃபேபியோ, நம்ம அந்த ஊருக்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்கிறான்.
அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சர்ச்சில் இருப்பாங்க. அப்போ அந்த ஊரால் ஒருத்தன் பன்னியோட தலையெடுத்துன்னு வந்து தூக்கி போட்டு, இது என்னன்னு தெரிதா, நம்ம ஊரை ஏதோ சூனியக்காரி சபிச்சிட்டா, இத்தனை நாள் நம்ம இந்த ஊருக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டோம், இப்போ கூட நம்ம இந்த விஷயத்தை உணராமல் இருந்தோம்னா நம்மளை விட முட்டாளுங்க வேற யாருமே இல்லைன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். உள்ளே வந்த இலனா அங்கே விழுந்து கிடக்கிற சூனியக்காரியை பார்த்து அவள் ஏதோ அந்த ஊர் மக்கள் நினச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரன் புகையெல்லாம் பார்த்து அந்த ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி அங்கேருந்து தப்பிச்சு கார் எடுத்துகிட்டு போகிறான். அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் தான் அவனை காரில் சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவனை எப்படியும் பிடிச்சினோ விடக்கூடாதுன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் அவனும் வேகமாக போயிட்டுருப்பான். அப்படி போயிட்டு அந்த ஊர் என்ட்ரன்ஸை தாண்டறதுக்கு போகும்போது டப்புன்னு அது ஏதோ செவுத்துல முட்டின மாதிரி கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது. அதை பார்க்குற அந்த ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸும் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஊரை விட்டு அவங்களால போக முடியலன்னு. சூனியக்காரி இலனாவை பார்த்து, என்னால் முடியலம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, இந்த வீட்டுக்குள்ளே போ, இந்த வீட்டுக்குள்ளே மாடி மேலே உனக்கு வேண்டியவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுது. அப்படி சொன்னோன்னே இலனா இந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகுது. போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பேக்கை விழுந்து கிடக்கிறான். அவனை தூக்கிட்டு என்னாச்சு பேக்குன்ற மாதிரி அங்கே படுக்க வைக்குது. அந்த ஊர் மக்களும் சர்ச்சோட டவர் மேலே ஏறி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஊரில் மட்டும்தான் அந்த புகை மூட்டை இருக்குது, மற்ற இடத்துலலாம் நார்மலாக இருக்குன்னு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு வண்டி வருது அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த வண்டியை கட்டுறாங்க. அந்த வண்டியிலேருந்து நம்ம ஃபாதர் தான் இறங்குவார். இறங்கிட்டு அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த கருப்பு தரவத்தை தொட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஊருக்குள்ளே மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த டெபிள்கிட்ட பேக்கோட ஒய்ஃப், இந்த ஊர் மக்கள் எல்லாம் டவர் மேலே ஏறி பார்த்துட்டு நம்ம ஊரில் தான் புகை இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, நீ அந்த ஜன்னலை யூஸ் பண்ணி தப்பிச்சு வெளியே வந்துரு, இந்த ஊர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான தியாகத்தை நீங்கள் பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சோட கதவு மூடி லாக் பண்ணிடுறான். அதை பார்க்குற அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அதுக்கு அடுத்து ஒரு மரக்கட்டையை தான் அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேக்கோட ஒய்ஃப் அங்கே இருக்கிற ஜன்னலை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு வெளியே இருக்கிற டெபிள் அவன் பிடிக்கிற சிகரெட் எடுத்து அந்த சர்ச்சுக்குள்ளே தூக்கி போகிறான். அது உள்ளே பற்றிக்கிட்டு நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. அது கூட தெரியாம அந்த ஊர் மக்கள் அந்த டோரை உடைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேக்கோட வைஃப் அவன் இருக்கிற இடத்துக்கு வருது. அந்த இடத்துல இருக்கிற இலனாவை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிட்டு அவளை பயங்கரமாக அடிக்கிறான். ரெண்டு பேருமே வேற லெவலில் சண்டை போட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் பேக்கோட வைஃப் இலனாவை செம்மடியே அடிச்சுட்டு அவகிட்ட இருக்கிற ஜூடாஸ் கான் செயினை பிடிங்கிறான். பேக்கோட வைஃப் இலனாவை கொல்ல வர அப்போ பேக்கோ அவளை தடுத்துட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்து அவகிட்ட இருக்கிற அந்த ஜூடாஸ் கான் செயினை வாங்க பார்க்குறான். ஆனால் அந்த பொம்பளை அவங்ககிட்ட அந்த செயினை கொடுக்காம அவனையும் தூக்கி போட்டு செம்மடியே அடிக்குது. அடிச்சுட்டு அந்த காயினை திரும்ப அந்த டெபிள் கிட்டே கொடுக்குறான். ஒரு பக்கம் அந்த சர்ச்சம் வேறு லெவலில் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸும் கண்ணை வச்சு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சர்ச்சோட கதவை உடச்சிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வெளியே தெரித்து ஓடி வராங்க. அப்படி ஓடி வர அவங்க அந்த புகையிலேருந்து தப்பிச்சு அந்த ஊருக்கு வெளியே போகலான்ற மாதிரி பார்க்கும்போது ஏதோ கண்ணாடியில் எரிச்சிக்கிற மாதிரி அவங்க அந்த ஊருக்கு வெளியே போகாமல் தடுக்கப்படுறாங்க. எரிகிற அந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம ஃபாதர் போய் அங்கே இருக்கிற சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற புல்லட்லெல்லாம் ஹோலி வாட்டர்லாம் ஊற்றிட்டு வேறு லெவலில் ஒரு போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ அந்த டெபில் நான் இங்கே தான் இருக்கேன் வர்கேரான்ற மாதிரி சொல்லுது. இன்னொரு பக்கம் அந்த ஊருக்கு வெளியே ஒரு நாய் பண்ணி தலையை மோந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி மோந்து பார்க்கும்போது அந்த ஊர் என்ட்ரன்ஸை காட்டும்போது தான் தெரியுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதுவும் ரூம்குள்ளே அடிச்சு வச்ச மாதிரி அந்த ஊருக்கு வெளியே வர்றதுக்கு கதறிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் வர்கேர் அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அந்த டெபிள் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாரு, இப்போ அந்த 30 காயினும் டெபிள் கிட்ட இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடுக்காக காத்துருங்க. இத்தோடு இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாப்கார்ன் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க.